அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விஷச்சாராயம் விற்ற மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே விஷச்சாராயம் விற்றதாக கோவிந்தராஜ் அவரது சகோதரர் தாமோதரன் கைது செய்யப்பட்டனர். தற்போது விஜயா என்ற பெண்ணையும் விஷச்சாராயம் விற்றதாக காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் குடித்து 29 பேர் உயிரிழந்த நிலையில் இதுவரை 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் விற்றதாக மேலும் ஒருவர் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தி, ஏற்கனவே விஷச்சாராயம் விற்றதாக கோவிந்தராஜ் அவரது சகோதரர் தாமோதரன் கைது செய்யப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் விஜயா என்ற பெண்ணையும் விஷச்சாராயம் விற்றதாக காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஸ்ரீதர் நம்மோடு இணைந்திருக்கிறார். ஸ்ரீதர், எப்படி கைது பண்ணாங்க, அந்த கைது பண்ணவருடைய விவரம் குறித்து சொல்லுங்க. கள்ளக்குறிச்சி கண்ணாபுரத்தில் நேற்று கள்ளத்தனமாக விஷச்சாராயம் விற்பனை செய்ததில் அது குடித்த 29 பேர் இதுவரைக்கும் உயிரிழந்துள்ளார்கள். கிட்டத்தட்ட 102 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கான காரணம் என்ன என காவல்துறையினர் உடனடியாக விசாரணை மேற்கொண்டு அதில் வந்து கண்ணுக்குட்டி என்கிற கோவிந்தராஜ் கைது செய்யப்படுகிறார். அவர்தான் முதல் குற்றவாளியாக சொல்லப்படுகிறது. அதன் பிறகு தாமோதரன், விஜயா ஆகிய 3 பேர் தற்போது கைது செய்யப்பட்டு அவர்களிடம் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இது மெத்தனால் என்று சொல்லப்படும் ரசாயன பொருளாக சொல்லப்படுகிறது. இது எங்கிருந்து வாங்கி வந்தார்கள், எவ்வளவு வாங்கி வந்தார்கள், இதுபோல் வேறெங்கெல்லாம் விற்பனை செய்யப்படுகிறது என்ற கோணத்தில் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இவர்கள் மீது 4 பிரிவின் கீழ், 5 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு தொடர்ந்து விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஒட்டுமொத்தமாக தமிழகத்தையே இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிக்குள்ளான சம்பவம் இருந்த காரணத்தினால் காவல்துறை உடனடியாக செயல்பட்டு 3 பேரை கைது செய்தார்கள். கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் மட்டும் 3 பேரை கைது செய்தார்கள். இது மட்டுமில்லாமல் இந்த வடக்கு மண்டலத்தில் உள்ள அனைத்து பகுதிகளும், கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை என அனைத்து பகுதிகளும் தற்போது இதுபோல் சாராய விற்பனைகளை கண்டறியும் பணியில் வந்து காவல்துறை தனிப்படை அமைக்கப்பட்டு கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருந்த பல இடங்களில் தற்போது இதுபோல் விற்பனை கள்ளச்சாராய விற்பனையில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது. விஷச்சாராயத்தில் மெத்தனால் கலந்துள்ளது சோதனையில் கண்டறியப்பட்டிருக்கிறது. கள்ளக்குறிச்சி விஷச்சாராயம் விவகாரம் குறித்து சிபிசிஐடி விசாரணைக்கும் உத்தரவிடப்பட்டிருக்கிறது. தற்போதைய விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஸ்ரீ.